கோத்தகரி அருகே உள்ள ஆடாத்துறை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் நேற்று பகல் 12 மணியளவில் சரக்கு வாகனத்தை நிறுத்தி ரேஷன் அரிசி மூட்டைகளை ஏற்றி வருவதாக கோத்தகரி வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் கோத்தகரி வருவாய் ஆய்வாளர் தீபக், கிராம உதவியாளர்கள் அறிவாகரன், மோகன்குமார் மற்றும் காவலர் முஜாகிதீன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது காத்துக்குழி கிராமத்திலிருந்து ஆடாத்துறை செல்லும் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் அப்பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் இருந்து ரேஷன் அரிசி மூட்டைகளை 2 பேர் சரக்கு வாகனத்தில் ஏற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவர்களை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் இதுகுறித்து கோத்தகிரி வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் தடுப்பு போலீசாருக்கு அவர்கள் தகவல் அளித்தனர். அதிகாரிகள் பிடிபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.